எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலே நம்முடைய இந்து கலாச்சாரம் பண்பாடு வழியிலே சிவத்தை நம்பி வாழ்கின்ற அத்துணை மக்களுக்கும் சிவம் டிவி அளிக்கும் சிவ செய்திகள், சிவ சிந்தனைகள், சைவ நெறிமுறைகளை பற்றி தினந்தோறும் சிவம் டிவி அடியேனுடைய மூலமாக பல ஆன்மீக தகவல்களை புது வடிவமாக சொல்வதற்காக இசைந்துள்ளோம். சிவம் டிவியிலே தினந்தோறும் சித்தருடைய பாடல்கள் விளக்க உரையோடு அடியேனுடைய சொற்பொழிவு நடைபெறும். அதேபோல பன்னிரு திருமுறையிலே 12 திருமுறைகளும் விளக்க உரையோடு, ஒவ்வொரு பாடல்களுக்கும் விளக்க உரையோடு அடியனுடைய விரிவுரை இருக்கும். அபிராமி அன்னையை பற்றி அந்தாதி அபிராமிப்பட்ட அருள அபிராமி அந்தாதி தினந்தோறும் ஒரு பாடல்கள் இருக்கும். அதேபோல புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், காப்பியங்கள், நம்முடைய தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இவைகள் அத்தனையும் எளிமையான முறையிலே பாமரனும் புரியும் வகையிலே சிவம் டிவி மூலமாக அடியேனுடைய இந்த ஆன்மீக சொற்பொழிவு தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 4 ஆண்டு காலமாக சிவம் டிவி மூலமாக பெரிய பெரிய அளவிலே ஆன்மீக நிகழ்வுகள் எல்லாம் ஒளிபரப்பாகி மக்கள் பலவாறு பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது எளிமையான முறையிலே இறை செய்தியை சொல்லுவதற்கும் சித்தருடைய நம்முடைய கோட்பாடுகள், ஞான கோவை எனப்படுகிற சித்தருடைய இந்த ஞான பூமியை பற்றியும் சித்தர்கள் அருளிய பாடல்கள் பற்றியும் விரிவுரையாக விளக்க உரையாக பாடல் பாடி விளக்கத்தோடு கூடி எளிமையான முறையிலே சித்தாந்தத்தை வழிநடத்துவதற்காக சிவம் டிவி மூலமாக அடியேன் திருவேற்காடு ஆனந்த சுவாமிகள் பேசுவதற்கு இந்த சிவம் டிவி அடியனுக்கு வாய்ப்பளித்துள்ளது. இந்த ஆன்மீக செய்திகளை நீங்களும் கேட்டு சிவ வழிபாட்டிலே மென்மேலும் சிவனுடைய அருளை பெற வேண்டும், சக்தியுடைய அருளை பெற வேண்டும், சித்தர்களுடைய அருளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன்.